ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ராகி புட்டு. நான் செய்ய போகிறேன். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபைபரு, டயபெட்டிக்காரவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். இது வந்துட்டு இது வந்து நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு டேஸ்டியான ஒரு கேவர் புட்டு தான் இது வந்து. இந்த ரெடிமேட் பேக்கெட் தான் நான் வாங்குகிறேன். இந்த பிராண்டு வந்து நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பும் தண்ணியும் நான் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலைய போகிறோம். இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றியும் பனையக்கூடாது. கொஞ்சம் ட்ராயாகவும் இருக்கணும், பட் வெட்டாகவும் இருக்கணும். இது இப்போ இந்தமாரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக. அந்தமாரி தான் நான் வந்து இந்த ஸ்டீமரில் தான் நான் பாய்க்க போகிறேன். நீங்கள் நார்மல் ஸ்டீமரில் கூட நீங்கள் பாவிக்கலாம். ஸோ இது வந்து கீழே வந்து இந்த பாட்டு, இதில் வந்து 3/4 வரைக்கும் நீங்கள் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த கொக்கனட்டும் அந்த ராகியோட ராகியோட மாவும் இதில் தான் நம்ம போட்டு அவிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து அச்சும் இருக்குது இந்தமாரி. ஸோ இதை அச்சு போட்டுட்டு தான் நம்ம வந்து நல்லா தண்ணி கொதித்த பிற்பாடு அது மேலே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மொதல் வந்து இது உள்ளுக்கு வந்து தேங்காய் பூ போடணும். இதை பாதி வரைக்கும் போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து தேங்காய் பூ பாய்க்க போகிறோம் கொஞ்சமாக. ஸோ ஃபைனலாக மேலேயும் நம்ம தேங்காய் பூ போய்க்கிறோம். இதை கவர் பண்ணிவிட்டு அந்த பாட் மேலே வச்சுட்டு இது வந்து ஒரு 20 minutes to half an hour வந்து நல்லா ஸ்டீம் பண்ணணும். இந்த புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இது வந்து நம்ம கறி போட்டும் சாப்பிடலாம், இல்லை பனானா கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை சுகர் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். என்னமாரி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.